புவி கண்காணிப்புக்கான EOS-06 செயற்கைக்கோள் உட்பட 9 செயற்கைக்கோள்களை இஸ்ரோவின் PSLV-C54 ராக்கெட் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியுள்ளது. இது தொடர்பாக ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஜெயசிங். இந்தியாவின் PSLV-C54 செலுத்து வாகனம் ஒரு நம்பகமான ராக்கெட் என்பதை மீண்டும் இன்று நிரூபித்திருக்கிறது. அது தனது 52வது பயணத்தில் மிக நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டு, அதாவது 2 மணி நேரத்திற்கு மேலாக பயணித்து, இந்தியாவின் அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளாகிய EOS-06 சுமார் 742 கிலோமீட்டர் உயரத்தில் செலுத்தியது. அதன் பின்பு அது தனது பயண உயரத்தை குறைத்துக் கொண்டு கீழிறங்கி 511 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து மேலும் 8 சிறு செயற்கைக்கோள்களை செலுத்தியது. அதில் INSB-2 எனப்படுகின்ற இந்தோ பூட்டான் செயற்கைக்கோளும் அடங்கும். இது 2 நாடுகளும் இணைந்து உருவாக்கியிருக்கிறது. 2 நாட்டு நட்புறவுக்கு இது ஒரு உதாரணமாக திகழ்கிறது. கடலின் மேற்பரப்பில் உள்ள வெப்பநிலையையும் கடல் நீரின் நிற நிலையையும் அது கண்காணித்து, அதன் மூலமாக மீன்கள் எந்த இடத்தில் அதிகமாக உள்ளன, எந்த இடத்தில் வானிலைக்கான மாற்றங்களுக்குரிய அடையாளங்கள் தென்படுகின்றன என்பதை துல்லியமாக உணர்த்தத்தக்க வசதிகள் இதில் இருப்பதாகவும் இந்த திட்ட இயக்குனர் திருமதி தேன்மொழி நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். இன்றைய பயணம் 2 வெவ்வேறு ஆர்பிட்டல் உயரங்களை சென்று இந்த செயற்கைக்கோளை செலுத்திய அந்த விதத்தில் மிக முக்கிய ஒரு பயண திட்டமாக அமைந்திருப்பதாக இஸ்ரோ தலைவர் திரு எஸ் சோமநாத் நமது பொதிகை தொலைக்காட்சிக்கு அளித்த சிறப்பு நேர்முகத்தில் தெரிவித்துள்ளார். குலசேகரப்பட்டணத்தில் நிறுவப்பட உள்ள ஏவுதளத்தை அமைப்பதற்கான பணிகள் நிலம் முழுமையாக இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் தொடங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சங்கரனுடன் ஜெயசிங்.